வரும் 9ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் 6 அம்சக் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தொழிற்சங்கங்கள் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கியது. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தும் முடிவு எட்டப்படாததால் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கும் DMS வளாகத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் தொழிற்சங்க நிர்வாகிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாததால் வரும் 9ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கும் நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.